Hi friends, welcome to Pranav Samayal. Pranav Samayal channel first time paathringa marakama subscribe panikenga. Iniki oru superana meen pollichathu dhaan seiyaporum. Kerala la romba special ana dish idu. Vaanga eppadi pannalam paathiralam. First oru bowl la meena vandu perati eduthukalam. Naan vandu vava meen eduthiruken. Vava meen la vandu senjomna rombave taste a irukum. Chinna size vava dhaan iniki naan eduthiruken. Theviyana alavu melagai thool 2 tablespoon எடுத்துக்கலாம் மஞ்சள் 1/2 teaspoon மிளகு தூள் 1/2 teaspoon உப்பு தேவையான அளவு இது எல்லாமே வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேயும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மீனா எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம் மீன்ல வந்து நல்லாவே வந்து சாந்து படணும் இதே மாதிரி எல்லா மீன்லயும் உள்ள எல்லாமே நல்லா சாந்து படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பரட்டி வெச்சுக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் பாதி lemon எடுத்துக்கேன் lemon juice இது நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிரலாம் வாணல்ல first oil சேர்த்துக்கறேன் 2 tablespoon இந்த மாதிரி பொடிசா கட் பண்ண பூண்டு பத்துல இருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு 3 பெரிய வெங்காயம் பொலிசா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் தக்காளி 2 பெரிய தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிட்டேனே ஆஃப் பண்ணிடலாம் மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் 1 hour வந்து மீன் ஊற வச்சிருக்கேன் சூப்பரா ரெடி ஆயிருக்கு இப்போ வந்து இத பொரிச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ மீனை வந்து எடுத்துடலாம் மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன் கிரேவியும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாழை இலையில நம்ம வந்து வைக்க போறோம் ஒரு பெரிய வாழை இலை ஒன்று எடுத்துக்கேன் இதை வந்து நான் அடுப்பில் வந்து லைட்டாக போட்டு வாட்டி எடுத்திருந்தேன் மறி வச்சுட்டு இந்த கிரேவியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபிஷ்ஷா வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கொஞ்சம் கிரேவி மீன்ல ஃபுல்லா வந்து கிரேவி பண்ற மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து
இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மீன் பொரிச்ச வாணலி தான், அந்த எண்ணெயை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த வாழை இலைய அப்படியே வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். அப்படியே வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் பொளிச்சது வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.